சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை நடத்துவது குறித்து தமிழக அரசு தயாரித்துள்ள வரைவு அறிக்கை முதலமைச்சரின் ஒப்புதலுக்கு பின்னர் மத்திய அரசுக்கு அனுப்பப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தனியார் பள்ளி ஆசிரியர் மீதான பாலியல் புகாரில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறினார். பள்ளி மாணவர்கள் தொடர்பான பாலியல் குற்றச்சாட்டு புகார்களை விசாரிக்க தனியாக குழு அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழகத்தில் நடத்துவது குறித்து தமிழக அரசின் கருத்துக்கள் வரைவு அறிக்கையாக தயார் செய்யப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் ஒப்புதல் கிடைத்த பின்னர் மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வு பயிற்சி மையங்களை தொடங்குவது குறித்து ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். நிறைய மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள்டேந்து வர செய்திகள் வந்து நாங்கள் ஏற்கனவே இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து மேனேஜ்மெண்ட் நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். மேனேஜ்மெண்ட் எந்த ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னமும் வந்து நேரடியாக வந்து நான் தான் பாதிக்கப்பட்டேன்னு வராமலாம் இருக்காங்க. ஒரு 10-15 குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி புகார்களை சொல்கிறேன்னு கூடலாம் சொல்கிறதாக எங்களுக்கு கேள்விகள் வருகிறது. ஆனால் ஆத்தென்டிகேட்டர் அதெல்லாம் வரும்பொழுது தான் அதுக்கான உரிய நடவடிக்கை நம்ம கண்டிப்பாக எடுக்க முடியும். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒவ்வொரு மேனேஜர் ஒவ்வொரு ஸ்கூல்ஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு கமிட்டி வச்சுருக்கோம். ஏன்னா விசாகா கமிட்டின்னு ஒன்று சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லி ஒரு விசாகா கமிட்டின்னு ஒன்று இருக்குது. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்னெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் ஒரு கமிட்டி, குறிப்பாக அதை ஹெட் பண்ணுறது யாராக இருக்குமென்று பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் டீச்சராகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற பல அறிவுரைகள்லாம் இருக்கிறது. அதை இன்னி எல்லா ஸ்கூல்ஸும் அதை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறாங்கன்னு கண்டிப்பாக அது கண்காணிக்கப்படும்.